வாங்க மாப்ள சோ ஜிடிஏ லிபர்டி சிட்டி ஸ்டோரிஸ் சோ எக்கச்சக்க பேர் வந்து பார்த்தா ஜிடிஏ லிபர்டி சிட்டி ஸ்டோரிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதனால வந்து பார்த்தா நானும் ஃபைனலா ஜிடிஏ லிபர்டி சிட்டி ஸ்டோரிஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு சோ இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ஜிடிஏ 3ல நாம என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்தோமோ ஜிடிஏ 3ல நான் என்னென்ன சிட்டியை பார்த்தோமோ என்னென்ன விஷயங்களை பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்தா இந்த ஒரு கேம்ல இருக்க போகுது சோ யாரு வேற எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது யாருமே புதுசா வர போறது கிடையாது சோ ஜிடிஏ 3ல வந்து பார்த்தா சைடு மிஷன் கொடுத்த ஒருத்தன் தான் இதுல ஹீரோவே சோ அப்படினா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த கேம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ ஜிடிஏ 3ஐ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது சோ கண்டிப்பா வந்து பார்த்தா ஜிடிஏ 3 எல்லாரும் என்னோட சேனல்ல எபிசோட் வைஸ் பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படி பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் சோ ஜிடிஏ 3யும் பாருங்க அது போக வந்து பார்த்தா இதையும் பாருங்க அப்பதான் ஸ்டோரி உங்களுக்கு கிளியரா புரியும் சரி வாங்க गाइस ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் குள்ள போயிரலாம் ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில் ஜிடிஏ 3ல வர அதே கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வராங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கேரக்டரோட முன் கதை எதுவும் சொல்லலை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேயே தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏ 3 நடந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை ஓகேங்களா ஜிடிஏ 3 வந்து பார்த்தீங்கன்னா 2001 நடக்கும் இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1998 நடக்கிற ஒரு ஸ்டோரி சரி வாங்க காய்ஸ் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஸோ ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் நியூ கேமும் கொடுத்தாச்சு காய்ஸ் ஸோ ரேட்டிங் கேட்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கேமோட ஸ்டார்டிங் சீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன் சரி வாங்க ஓகே காஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பஸ் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கிராஸ் ஆகி போன உடனே ஒருத்த கதவை திறந்துட்டு வெளியே வரான் ஸோ வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி தான் தெரியுது ஸோ வந்து ஒரு ஃபோன் பூத்தில் வந்து கால் பண்ணி யாரோ கூட பேசுகிறான் ஸோ யார் கூட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டல ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி ஏறி கிளம்பி வந்துடுறாங்க இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஹீரோ சரி வாங்க இவன் இப்போ எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நம்ம ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோனி ஸோ அவன் வந்து செலவேட்டர் லியோனி அப்படிங்கிற அவனை தான் பார்க்க போயிருக்கான் ஸோ யாருன்னு தெரியுதா ஜிடிஏ 3ல அந்த டான் கிளம்ப ஒருத்தர் இருப்பான்ல அவன் தான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே கட்டி தழுவிட்டு ரே மகனே வந்து விட்டாயா ஸோ இதான் இதுதான்டா வின்சான்ஸோ இவன் பேர் தான் வின்சான்ஸோ இவங்ககிட்ட நீ என்ன வேணால் கேட்கலாம் நீ பணம் கேட்டால் கொடுப்பான் வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பான் என்ன வேணால் கொடுப்பான் நீ எதை வேணால் கேள்ற தம்பி நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம பயபுள்ள டோனி இருக்கான்ல அவன் இருந்துட்டு டேய் பைத்தியகார பயபுள்ள இல்லை நான் இந்த ஃபேமிலிக்காக எத்தனை உழைச்சிருக்கேன் உன்னோட அசிஸ்டன்ட் பதவி கொடுடா உனக்கு அடுத்தது நான் தானடா நீ இறந்து போயிட்டீங்கன்னா அடுத்தது நான் தானா டானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி பைபுள்ள கேட்டேன் இல்லைப்பா தம்பி என்னால் அதை மட்டும் கொடுக்க முடியாது நீ எவ்வளோ பணம் வேணால் கேளு எவ்வளோ சொத்து சுகம் எது வேணால் கேளு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அசிஸ்டன்ட் பதவி கொடுத்து நான் செத்தக்கப்புறம் அடுத்த டான் வந்து என்னோட வின்சான்ஸோ தான் அடுத்த டானாக இருக்கணும் நீ எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ இதை கேட்ட உடனே நம்ம பைபுளைக்கு பயங்கரமாக டார்ச்சர் ஆகுது ஸோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கோ இப்போ வந்து அந்த வின்சென்ஸும் நாமனும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அந்த செலவேட்டர் டான் இருக்கான்ல ஒரு மாதிரியாக நம்மளை பார்க்குறான் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ஸோ கார்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் ஒரு மாளிகையே கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்மளை தான் கார் ஓட்ட சொல்கிறேன் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்தாச்சு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு புது சிட்டியும் கிடையாது நீங்கள் ஜிடிஏ 3ல பார்த்தீங்கல்ல அதே தான் ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் பட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க ஜிடிஏ 3யை கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே ஸோ இப்போ அவன் சொன்ன அந்த மாளிகைக்கு தான் போக போகிறோம் ஓகே இது நீங்கள் பார்த்த இடம் தான் நல்லாவே தெரியுதுல்ல ஸோ லிபர்ட்டி சிட்டி தான் ஜிடிஏ 3ல பார்த்துருக்கீங்கல்ல ஸோ அதே லிபர்ட்டி சிட்டி தான் வேறு ஒன்றும் கிடையாது சரி வாங்க இவன் சொன்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன இடத்துக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இங்கே தான் வந்து நிப்பாட்ட சொன்னால் ஸோ அதே மாதிரி கொண்டு வந்து விட்டாச்சு இவனை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு இடம் ஓகேங்களா ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம தங்க போகிறோம் மாமா ஸோ இதுதான் வந்து அவன் சொன்ன மாளிகை ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாளிகைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரெஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வின்சென்ஸோ ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பதவி கொடுக்கலனாலும் நல்லா தாங்க கவனிச்சுக்கிறாங்க நம்மளை ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய துணியை மாற்றிட்டு வா அதாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்ட துணிங்க இது இந்த பழைய துணியை மாற்றிட்டு வா புது துணி போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ போனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு உள்ள என்னடா இது சேவ் பண்ணுறது அட பாவிகளா கேமை சேவ் பண்ணி வைக்கிறது சிடியை போட்டு வச்சுருக்கானுங்க ஓ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா துணியை சேஞ்ச் பண்ணுறதா ஓகே ஓகே ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் முதல் துணியை சேவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் கேமை சேவ் பண்ணுறது சிடி மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க ஓகே ஸோ இப்போது ஒரு மிஷன் கூட முடிக்கல அதனால் கேமை சேவ் பண்ண முடியாது சரி ஓகே எங்கடா அந்த துணி ஓகேங்க நான் துணியை பார்த்துட்டேன் எங்கடா அந்த துணி இங்கே தான் இருக்குது ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான் என்னடா ட்ரெஸ்ஸு ஓ கோட் சூட்டு பரவாயில்ல பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ஸோ வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கான் துணி மாற்றிட்டு வான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வின்சென்ஸோ கிட்ட தான் போகிறோம் சரி வாங்க கிளம்பிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கலாம் அதாவது நம்மளோட கார் ஏதாவது வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு கொடுத்தது தான்
ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ஸோ கூட காரில் ஏறி அவன் வேற ஒரு இடத்துக்கு போகணுமாமா. ஸோ அங்கே என்ன ட்ராப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி வாங்க, அவன் என்ன சொல்கிறானோ அங்கே கொண்டு போய் விட்டுறலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனை விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள அதை அந்த வின்சென்ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் ஒரு மாளிகையில் கொண்டு போய் நமக்கு இடம் கொடுத்தான்ல, ஸோ அந்த மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாமா, அங்கே மாதம் மாதம் பணம் கட்டணுமாம்மா, வாடகை கட்டணுமாம்மா, அதனால் உனக்கு பணம் வேணும், அதனால் நீ என்கிட்ட வேலை போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னம்மா திமிரு பேசுகிறான் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்காக நம்ம வேலை பார்க்கணுமாம்மா. ஓகே, ஸோ நமக்கு $100 கொடுத்துருக்கான் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நமக்கு முதலாளி மாதிரி பயங்கரமாக திமிரு காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவனை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிருக்கோம். இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா, ஏதோ ஒரு இவனோட ஆள், ஓகேங்களா. ஸோ இவனோட ஒரு ஆள், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலிங், ஓகேங்களா. ஸோ பயங்கரமாக ட்ரக் டீலிங் பண்ணுறவங்க. ஸோ அப்படி ட்ரக் டீலிங் பண்ணி நிறையா ட்ரக்ஸ் கொடுத்து விட்ருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ட்ரக்கெல்லாம் விற்று காசை கொண்டு வந்து திருப்பி கொடுக்கல. அதனால் அது என்ன ஆச்சுன்னு போய் கேளு, இன்றைக்கே எனக்கு காசெல்லாம் வேணும், என்னோடய ட்ரக்ஸ் எல்லாம் எனக்கு இன்றைக்கே வேணும், காசு எப்படியாவது வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வாங்க போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தாச்சு. ஸோ ஏதோ ஒரு பயப்புள்ளக்கிட்டே அவன் ட்ரக்ஸை கொடுத்து விட்ருக்கானாமா, ஆனால் அவன் வந்து அந்த வேலையை கரெக்டாக பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளை போய் செக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே ஓவருங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், செலவேட்டர் லியோனியோட அசிஸ்டண்ட் ஆக வேண்டிய ஆள் நாம. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலுக்கு போயிட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தால் இந்த நாய் பாருங்கள். ஸோ சின்ன சின்ன வேலை, சில்லற வேலையெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறான் படுவாவி நாயன். சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, கேம் ஏற்றுனா விளையாடிதான் ஆகணும். ஓகே காய்ஸ், ஓடோடோடோ. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் அவங்ககிட்ட போயிடலாம், வாங்குவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அந்த பயப்பில் நின்றுட்டு இருப்பான். சரி வாங்க, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலர் அங்கே நின்றுட்டு இருக்கான். நாம் போய், நான் வின்சென்ஸோட ஆள், அவன் ட்ரக்ஸை கொடுத்து வித்துட்டு வர சொன்னான்ல, என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த பயப்பில் இருந்துட்டு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இரும்பிகிட்டே சொல்கிறது. அப்போ தான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அதுக்கு நம்ம பயப்பில் இருந்துட்டு, சரி எப்போ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் நாளைக்குள்ளே விற்று கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை இன்றைக்கே வின்சென்ஸோ விற்று கொடுக்க சொன்னால் இன்றைக்கே பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீ தான் என்ன ட்ரக் டீலிங் பண்ணுற கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. தலை எழுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ இவனோட என்னடா இது, பைக்கு பிரேக் ஒயர் தேடிக்கிட்டு இருக்க, அட பாவி. ஓகேங்க, ஸோ இவனோட பைக் இப்போ நம்ம திருடியாச்சு. ஸோ இந்த பைக்கில் தான் போய் நாமளும் சேர்ந்து ட்ரக் டீலிங் பண்ணுறோம். ஸோ இவனை கூட்டிகிட்டு வர சொல்கிற, இவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வர சொன்னால் இவன் கூட சேர்ந்து ட்ரக் டீலிங் பண்ணுற அளவுக்கு நம்ம மோசமாயிட்டோம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் ட்ரக் டீலிங் பண்ணிடலாம், வாங்கோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயப்புள்ள போய் ட்ரக் டீலிங் பண்ணுறக்காக போயிருக்கான். ஸோ தன்னோட ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறான். ஸோ காசை வாங்கிக்கிறான். ஸோ இதை பண்ணுறதுக்கு உடம்பு சரியில்லையா நம்ம பயப்புள்ள நாய்க்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள நமக்கு $100 கொடுத்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ஸோ கிட்ட கொண்டு போய் அந்த காசை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ஸோ கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இங்கே காசை கொடுத்துடலாம். ஸோ இந்த பைபிளில் நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு நாளே வேணுமாட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ஸோட இடத்துக்கு வந்து, வின்னி எங்கடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, டோனி என் கூட பேசாத, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி என்கிட்ட பணமே இல்லை இப்போதைக்கு. ஸோ எக்கச்சக்க பணம் வச்சிருப்பான், ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணமே என்னால் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட போய் சொல்கிறான். ஸோ அதுக்கு நம்ம பைபிளில், ஏ நான் வந்துட்டு அந்த டீலர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை நீயே வச்சுக்கப்போ. ஆனால் இன்னொருத்தன் எவனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் ட்ரக் டீலிங் பண்ணிட்டுருக்கான், ஆனால் அவன் அளவுக்கு நமக்கு வர மாட்டேங்குது பணம், அதனால் நீ என்ன பண்ணுற, அவனுங்களெல்லாம் போய் கொண்ணுரு. யார் யாரெல்லாம் அந்த ட்ரக் டீலிங் வேறு ஒருத்த பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீ கொண்ணுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதை கேட்டவுடனே நம்ம பயபிள்ளைக்கு என்னது கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கே போனோம். யாருக்காக அப்படின்னா, நம்ம செலவேட்டா டானுக்காக எக்கச்சக்க கொலைகள் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கே போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ட்ரக் டீலர், அதாவது வேறு ஒரு கம்பெனி கிடையாது, வேறு ஒரு ஆள், ஓகேங்களா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டியில் ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. ஸோ அவன் இருக்கிறதுனால தான் இவனுக்கு காசு அவ்வளோக்கா பார்க்க முடிய மாட்டேங்குது. அவனோட ட்ரக்ஸ் தான் வாங்குறாங்களே, ஏன் ட்ரக்ஸை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை போய் கொல்ல சொல்லிட்டானுங்க. ஸோ அது கொஞ்சம் டிரைவிங்லாம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாக தான் இருக்குது. எது எந்த பக்கம் திருப்புனா எது திரும்புதுன்னு எனக்கு தெரில, அவ்வளோ சிக்கலாக தான் இருக்குது. சரி வாங்க, அவனை போய் அடித்து கொண்டுடலாம். ஓகே, ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறக்குள்ள அந்த பிளேஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயபுல இருப்பான். ஸோ அவனை தான் இப்போ நம்ம கொல்லணும். சரி ஓகேங்க, ஸோ யார் இந்த பயபுல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அவன் வந்து, ஏ லியோனி ஃபேமிலியிலிருந்து வர்றவங்கள எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் பிடிக்காதுன்னா போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபுல அடிக்கிறான். வேறு லெவலில் அடி விழுதுங்க. சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா, ஏன்டா ட்ரக் டீலிங்காடா பண்ணுறீங்க, ஏன்டா நான் இருக்கும்போது நீயாடா பண்ணுறேன். ஓகே, இவனை கொண்டாச்சு. ஸோ இவனை மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களாமா. ஸோ அவங்கள போய் கொல்லணும். ஓகேங்க, ஸோ எக்கச்சக்க பேர் ட்ரக் டீலிங் பண்ணுறாங்க. லிபர்ட்டி சிட்டினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆள் எங்கடா இருக்கேன், வரண்டா வந்து அடிக்கிறண்டா உன்னைய. ஓகே, ஸோ ரெண்டாவது ஆளை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கே இருக்கா அந்த பயபுள்ள,
ஏன்டா ட்ரக் டீலிங்காடா பண்ணுறீங்க, நாங்கள் இருக்கும்போது அதுவும் இல்லாமல் எல்லாம் பொண்ணுங்க கிட்டே தான் பண்ணுறானுங்க, அது வேற ஒரு விஷயங்க. சாவுடா 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 சாவுடா. ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து நின்றுக்கிறது ஒரு சிட்டி ஓரத்தில் வந்து நின்று கடலை போட்டுருக்கிறது. சாவுடா சாவுடா சாவுடா. ஓகே, இவனையும் கொண்டாச்சு. ஸோ இன்னொருத்தர் இருக்கான், ஸோ அவனையும் போய் கொண்டுட்டா வேலை முடிஞ்சுதுங்க. ஸோ மூணாவதாள் எங்கடா இருக்க, வரண்டா அவனை அடித்து கொள்றதுக்கு. ஸோ இங்கே தான் பயப்பில் நின்றுட்டுருப்பான் போல். ஸோ அடித்து கொண்டுடலாம். எங்கடா இருக்க, வந்து கொண்டு இருக்கிறேன், பார்த்துட்டேங்க. ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கூட தான் நின்று கடலை போட்டிருக்கான், பின்னாட்டிருந்து ஒரே அடி, முதுகலே அடி. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவன் திரும்பிட்டான் பயப்புள்ள. ஸோ ஃபஸ்ட்டு பையன் வந்து அடிக்கலை நம்மளை, செகண்டு பையன் கொஞ்சம் அடித்தான், இவன் திருப்பி திருப்பி அடிக்கிறதுக்கு வரான். ஐயோ இத்தனை பணம் வச்சுருக்கானோ, ஆல்ரெடி $500 கொடுத்துருக்காங்க, அது போக இத்தனை பணம் வேறு லெவலுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ஸோ கொடுத்த மிஷனை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வின்சென்ஸோ கிட்ட தான் திரும்பி போகிறோம். சரி வாங்க அங்கே போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ஸோ கிட்ட வந்தாச்சு. ஸோ வின்சென்ஸோ வின்சென்ஸோன்னு சொன்னால் பேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இவனுக்கு ஒரு பட்ட பேரை முதல் வைக்கணுங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோனி அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ டோனினே வச்சுக்கலாம். ஆனால் மூஞ்சி பார்க்கறக்கு அப்பாவே இருக்குது, ஸோ நம்ம அப்பாவி டோனி அப்படின்னு கூப்பிடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ஸோ வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி எவனோ ஒருத்த புதுசாக லிபர்ட்டி சிட்டியில் பார் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பார் ஓப்பன் பண்ணதாக பண்ணிட்டு போட்டும், அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போட்டும், ஆனால் அவன் அடுத்த லியோனி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த டானே அவன் தான், அதாவது செலவேட்டர் லியோனி தான் அங்கே இருக்கிறதுலே பெரியடானு, அடுத்த லியோனி அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற, அந்த பாருக்குள்ளேயே பூந்து அவனை அங்கேயே போட்டு தள்ளுற, இவனையெல்லாம் இப்போவே கொண்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா வளர மாட்டானுங்க, அடுத்த லியோனிக்கு கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்சென்ஸோ சொல்லி விடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் அந்த பாரில் இருக்கிறவனை தான் கொல்ல போகிறான். சரி வாங்க அங்கே போயிடலாம். அவனை அங்கே போய் கொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு கன்று வேணுமா கைஸ். ஸோ கன்று இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்ல முடியும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல். ஸோ அடியாளுங்களே இருப்பானுங்க, அவங்க கிட்டலாம் கன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $816 இருக்குது. ஸோ ஒரு கன் எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஒரு தடவை ஒரே ஒரு கன் மட்டும் வாங்கினா பத்தாது. ஸோ நிறையா கன் வாங்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுனேஷன் போயிட்டுருக்கோம், துப்பாக்கி கடைக்கு போய் கன்னை வாங்கிட்டு என்னடா பா டோனி பயபுள்ள போய் இடிச்சு தள்ளுறேன். ஸோ அப்பாவியாக இருக்காங்க, மூஞ்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப அப்பாவியாக இருக்குது. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டோனி இருக்கான்ல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா GTA 3 நம்ம கிளவுடுக்கு மிஷன்ஸ் கொடுத்துட்ருப்பான். இந்த விஷயம் யாராருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யார் அந்த டோனி, அதாவது GTA 3 வந்து பார்த்தீங்கன்னா டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வருவான். ஸோ அவன் தான் இவன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுனேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அந்த துப்பாக்கி. ஸோ எத்தனை துப்பாக்கி வாங்கணும், ஸோ எத்தனை இருக்கோ அத்தனையுமே வாங்கிடலாம். ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி எப்படி வாங்குறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்ணுக்கு தெரில எனக்கு, கண்ட்ரோல்ஸ்லாம் எங்கெங்கே வச்சுருக்கானுங்கன்னு எனக்கு தெரில, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த துப்பாக்கியெல்லாம் நம்ம வாங்கியாச்சு. சரி வாங்க வெளியே போயிடலாம். ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் வாங்கியாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் ஒருத்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவனை தான் போய் கொல்ல சொல்லியிருக்காங்க. ஏதோ அவன் தான் பெரிய லியோனி மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நம்ம பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறானாமா. ஸோ அவன் தான் நெக்ஸ்ட் டானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் எல்லாம். ஸோ அவனையெல்லாம் இப்போவே கொண்டுட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வளர மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையபுள்ள சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். ஓகே, ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா GTA 3 எதுவுமே இருக்காது, GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரே வச்சுருக்கானுங்க பையபுள்ளைங்க. ஓகே, ஸோ இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் GTA 3 விளாண்டவங்களுக்கு. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பார்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் பயப்பில் இருக்கான். ஓகே, ஸோ ஓ பார் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ சூப்பராக இருக்குங்க பார், கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே என்ட்ரன்ஸ் போல் செமையாக இருக்குங்க. ஓகே, பெரிய கிளப்பே கட்டுறான் போலவன், பார் மட்டும் இல்லை பெரிய கிளப்பே கட்டுறான் போல். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையுமே அடித்து கொண்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயபுள்ள இங்கே தான் நின்றுட்டுருக்கானாமா, அவனை கொண்டுட்டா வேலை முடிஞ்சுது. அவன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஸோ கொண்டுட்டா பேர் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காருக்கு அந்த பக்கமாக நின்றுட்டுருக்கான். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கமே போய் அவனை கொண்டுடலாம். வாடா வாடா வாடா, சாவுடா சாவுடா. என்னடா டே இப்போ எதுக்குறா குமீரா படுவாயினா, நானே இந்த பக்கம் சொல்லிட்டுக்கிற அப்புறம்டா குமீர. ஓகே, அவனோட செல்ஃபோன் எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செல்ஃபோன் நம்ம எடுத்தாச்சு. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கோ. என்னடா இத்தனை நேரம் பிளாக் ஸ்க்ரீனை காட்டுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் பேசுகிறா, ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசுகிறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவனோட பாடியை நான் பார்த்துக்கிறேன், நீ அவனோட காரை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் விட்டு அந்த ரீஸ்ப்ரே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் எதுக்குற இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டேன், எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான், அப்போ தான் நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யார் அந்த ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரில. ஸோ மாஸ்டர் படத்தில் வருவார் அவர் அந்த ஜேடியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, அவர் கிடையாது. ஸோ இது வேறு ஜேடி. சரி வாங்க அங்கே போயிடலாம். இப்போ அவன் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் விட்டு அதை ரீஸ்ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அதாவது அந்த காரை புதுசாக மாற்றிடு, அந்த பாடியை நான் பார்த்துக்கிறேன், அதை அங்கேயே விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படியோ ஒன்று போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சா போதும் நமக்கு. இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் எடுக்கிறதுன்னு சொல்லி தெரில. சரி வாங்க இந்த காரை வெளியே எடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகமூட்டமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் எப்படி தான் கார் ஓட்ட போகிறேன்னு எனக்கே தெரில, ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புகமூட்டமாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே என்னடா பண்ணணும்? ஓகேங்க ஸோ இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ளே விடணும். ஓகே இந்த ஷெட்டுக்குள்ளே விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி புது காராக கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கொண்டு வாங்கடா சீக்கிரம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புது காராக மாறி விட்டது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகே மிஷன் பாஸ்ட் $500 கொடுத்துட்டாங்க வேறு லெவலில், சும்மா தெரிவிக்க விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை அவ்வளோதாங்க முடிஞ்சுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்சோ அவங்ககிட்ட தான் போக போகிறோம். ஸோ அவனுக்கு ஒரு பட்ட பேர் வைங்க கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸில் பட்ட பேர் வச்சுட்டேன் எல்லாருக்கும். ஸோ நீங்களே ஒன்று வைங்க, வின்சென்சோ வின்சென்சோன்னு கூப்பிட்டுட்டே இருக்க முடியறதில்ல. சரி வாங்க அவங்ககிட்ட போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்சோ பார்க்க வந்தாச்சு. ஸோ இந்த தடவை வின்ன மிஷின் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. ஸோ பயபுள்ள வந்து நின்னாச்சு. ஸோ பாருங்கள் ஒரு நாளாக நடக்கிறாங்க. ஸோ அந்த நடந்து போய் அது உள்ளே போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல், அவ்வளோ மெதுவாக நடந்து போகிறேன். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. வின்சென்சோ இருந்துட்டு ஏ வாடா நண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவன் இருந்துட்டு வந்துட்டேன் என்ன அடுத்த மேட்டர் என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி அவனோட ஆளுங்க அதாவது வின்சென்சோட ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து கிறுக்குத்தனமாக எங்கேயோ போய் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாமா, போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சாமா அவங்கள. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வா போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்கள் எத்தனை போலீஸ்ன்ட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கானுங்க போல பசங்க, கிறுக்குத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கானுங்களாமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போய் அந்த இடியட்ஸை காப்பாற்றிட்டு வா, ஒரு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு துப்பில்லை அவனுங்களாம் என் ஆளுங்கன்னு சொல்கிறக்கே எனக்கு பயமாக இருக்குது, நீ போய் அவனை எப்படியாவது காப்பாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வாங்க அங்கே போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் உட்கார்ற மாதிரி ஒரு காரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 4 சீட் எடுக்காரு. ஸோ இந்த காரை 4 பேர் உட்காரலான்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அங்கே 3 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ 4 பேர் உட்கார்ற காரை நம்ம எடுத்தாச்சா. ஸோ இப்போ நம்ம டிரைவரோட சேர்த்து மொத்தம் 4 பேர் ஆச்சு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இடியட் அந்த 3 கிறுக்கு நாய்களை போய் காப்பாற்ற போயிட்டுருக்கோம். சரி வாங்க அங்கே போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க சுற்றி வளச்சிட்டானுங்க. அடரடடா இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க சிக்கிட்டானுங்க. ஓகே வாங்கடா வாங்கடா சீக்கிரம் ஏறுங்கடா பசங்களா, சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. என்னடா கார் தீ பிடிச்சிட்டு இருக்குது, அங்கே நின்றுட்டுருக்கீங்க, கொஞ்சம் ஓரமாக நிற்க மாட்டீங்கோ. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஏற்றியாச்சு. போலீஸ்காரங்க சுற்றி வளைக்க வந்துட்டானுங்க. இருந்தாலும் நம்ம ஆள் சும்மா திரியாக ஓட்டுவார் வண்டி டோனி ஸ்டார்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள வண்டி எடுத்துட்டான். சாரிங்க டோனி ஸ்டாக்னே வருது, நான் நிறைய தடவை எடிட் பண்ணேன். ஸோ டோனி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கடா போக போகிறோம்? ஸோ போய் கொண்டு போய் எங்கேயோ விட சொல்லியிருக்கானுங்க. அதாவது அந்த ஸ்ப்ரே அந்த ஷெட்டில் கொண்டு போய் வண்டியை விட்டால் போலீஸ் கேஸ்லாம் போயிடும்ல. ஸோ அப்படி பிளான் பண்ண சொல்லியிருக்கானுங்க. வாங்க அந்த ஷெட்டுக்கு போயிடலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த போலீஸ்காரனுங்களோட வேட்டை வெறியான வேட்டைங்க, பயங்கரமாக துரத்துறானுங்க. ஸோ பாருங்கள் GTA 3 கூட இந்தளவுக்கு துரத்த மாட்டானுங்க. GTA Vice City துரத்துவானுங்க, GTA San Andreas துரத்துவானுங்க, GTA 3 கொஞ்சம் கம்மி தானே, இதில் பயங்கரமாக துரத்துறானுங்க. San Andreas பயங்கரமாக துரத்துறானுங்கன்னா பார்த்துக்கோவே. ஆனால் எங்கேயுமே கேங்ஸ்டர் வெக்கர்ஸ் மாதிரி வரவே வராதுங்க. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டில் கொண்டு வந்து வண்டியை விட்டாச்சு. ஸோ போலீஸ் கேஸ் போயிடும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே அதிகமாக போலீஸ் துரத்துகிற போலீஸ் தொல்லை இருக்கிற கேம்னா கேங்ஸ்டர் வெக்கர்ஸ் தான், அத்தனை போலீஸ் வருவானுங்க. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம முடிச்சாச்சா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் வின்சென்சோ கிட்ட விட்டுட்டா வேலை முடிஞ்சுது. சரி வாங்க வின்சென்சோ கிட்ட போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்சோ கிட்ட வந்தாச்சு. ஸோ இவனுக்கு சீக்கிரமாக ஒரு பட்ட பேரை சொல்லி தொடங்கிய கைஸ், வின்சென்சோனே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களெல்லாம் இறக்கி விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வின்சென்சோ பைப்பில் தான் நமக்கு $1000 வேற லெவலுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு வின்சென்சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் கொடுக்க போகிறான். சரி வாங்க வின்சென்சோ என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் மறுபடியும் நடக்கிறான், ஒரு நாள் நடக்கிறான், இப்போ 1.5 நாள் நடக்கிற ஆரம்பிச்சிட்டான். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்சோ வந்துட்டு யாரோ கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம பைப்பில் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்சோ இருந்துட்டு ஏ இரு யாரோ வந்துட்டாங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு வாடா நண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கீழேருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போகுது. இதை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு, பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளால் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு டேய் என்னடா இது, கீழேருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போகுது, அது வாயை தொடச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம பைப்பில் இருந்துட்டு ஆமாப்பா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் நம்ம பையபுலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிக்காது. ஸோ டோனிக்கு என்னடா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தைங்க, அதை சொல்கிற ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 18+ ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் சொல்கிறான், வின்சென்சோ சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காராமா கைஸ் ஒரு சூப்பர் காராமா. ஸோ அந்த காரை வந்து எங்கேயோ நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க, அந்த காரை போய் நீ திருடிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம பைபுள் வந்து அதை திருடக்கலாம் முடியாது வேலைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏ ப்ளீஸ் திருடிட்டு வந்து கொடுறா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அந்த காரு எப்படியாவது வந்து திருடிட்டு வந்து கூட அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போ அந்த காரை போய் நம்ம திருடலாம். ஸோ வேறு லெவலில் வேலை பார்க்குறாங்க இந்த பைபுள்ள. ஓகே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்சோட கார் தான், போலீஸ் காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கார். ஓகேங்களா.
அது வந்து ஒரு சூப்பர் கார் போல அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வரி கட்டாமல் வச்சிருக்கான் அது வின்சென்சோ ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை சீஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க காருக்கு வரி கட்டலன்னு சொன்னோடனே உங்களோட மனசு வேறு எதையோ யோசிக்குதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் அந்த காரை திருட போயிருக்கான் ஸோ அந்த காரை திருடிட்டு வந்து நம்ம வின்சென்சோ பைபிள் கிட்ட ஒப்படைக்கணுங்க ஓகே ஓகே நம்ம வந்தாச்சு வந்தாச்சு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க ஸோ வாங்க அந்த காரை திருடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம எடுத்தாச்சு ஸோ காரை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போய் லாக்அப்பில் வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த இடத்துல போலீஸ்காரனுங்க வந்துட்டாங்க என்னடா இது பைத்தியக்காரா இது சீஸ் பண்ண காரா இது எதுக்குறா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாண்டா அப்படி தாண்டா எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பையபுள்ள டிமிக்கி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஓகேங்க ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷெட்டில் விட்டு ஸ்ப்ரே பண்ணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையபுள்ள கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மிஷன் பட்டு எத்தனைதான் இருந்தாலும் போலீஸ்காரனுங்க போலீஸ்காரனுங்க தாங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தை கொடுக்குறானுங்க சத்தியமாக சொல்கிறேங்க ஜிடிஏ 3 கூட இந்தளவுக்கு நான் வரலங்க ஆனால் ஒரே சிட்டி தான் அதுலேயும் லிபர்ட்டி சிட்டி தான் இதுலேயும் லிபர்ட்டி சிட்டி தான் அந்த போலீஸ் தான் இங்கேயும் இருப்பானுங்க ஆனால் ஜிடிஏ 3 கூட இங்கே பயங்கரமாக துரத்துறானுங்க ஓகே வாங்க நாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லாக்அப்பில் கொண்டு வந்து விட்டோம்ல அங்கே போய் நிப்பாட்டிடலாம் வாங்க ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை பயங்கரமாக வந்துட்டு ஸ்ப்ரேலாம் பண்ணி போலீஸ் கேஸ்லாம் போக வச்சு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டோம் ஸோ நிறுத்தின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வருது யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வின்சென்சோ தான் பேசுகிறான் அடே அடிமையே எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் யார் நான் உனக்கு அடிமையாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாண்டா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ ஜெயிலிருந்து இந்த சிட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லை நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் தான் உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன் நான் தான் உன்னோட பாஸு நீ எனக்கு அடிமை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபோனில் பேசுகிறான் ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளுக்கு எரிச்சல் ஆகுது டே உன் இடத்துல நான் இருக்க வேண்டியதுரா இருக்கு நாயே நீ வந்து உட்காந்துட்டீங்கன்னா நான் ஜெயிலுக்கு போனதுனால நீ வந்து உட்காந்துட்ட அதனால் நீ ஒன்றும் பெரிய ஆள் ஆயிட முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயபுள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த காரை எதுக்கு திருட சொன்னான்னா நம்மளை போலீஸில் மாட்டி விட்றக்காமா நம்மளை போலீஸில் மாட்டி விட்றக்காக தான் திருட சொல்லியிருக்கான் இதை பார்த்த உடனே நான் இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுளுக்கு எரிச்சலாகுது அதாவது இந்த காரை நான் திருடும்போது போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல அதோட என் கதையே முடிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான் பயபுள்ள நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருக்கோம் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை கொண்டு போய் க்ரஷரில் போட்டு சும்மா நசுக்கு நசுக்குன்னு நசுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இனிமே நம்ம கிட்ட அந்த பயபுளை வச்சுக்க கூட நீ என்ன பெரிய ஓனராடா நீ கொடுத்த அந்த அபார்ட்மெண்ட் அது வாடகை நான் தான் கட்டணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஜாப் கொடுத்து கிழிச்சிட்டார் இவர் ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை போட்டு கொடுத்துருக்கான் பெரிய விஷயம்தான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டி நம்மளை எரிச்சல் பண்ணிட்டான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருடின காரை கொண்டு போய் க்ரஷரில் போட்டு நசுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்து நான் க்ரஷருக்கு வந்துட்டேன் ஸோ பயங்கரமாக வாய் பேசிட்டாங்க கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மிஷன்ஸ் மேபி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படியே இருந்தாலும் சண்டை தான் இவனுக்கும் நமக்கும் சண்டை தான் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் காரை நிப்பாட்டிட்டேன் ஸோ க்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிடும் ஸோ நம்ம பைபிள் அதை பார்த்து ரசிப்பாங்க பாருங்கள் அந்த கார் அப்படியே மேலே போகுது ஜிடிஏ 3 வந்து பார்த்தீங்கன்னா மேலே காட்ட முடியல இப்போ பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அப்படியே காரை வந்து மேலே போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிடுவாங்க இந்த இடத்துல இந்த மிஷன் பாஸ்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்சோ பைபிளில் நமக்கு எதிரி ஆகிட்டான் எதிரி இல்லை நண்பனாக இருந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கிறுக்கு பிடிச்சிருச்சு அந்த நாய்க்கு ஓகே இப்போ நம்ம கால் வந்திருக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோனி இருக்கார்ல அவரோட அம்மா தான் நம்ம ஹீரோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம அம்மாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறேன் ஸோ டாடா பாபா காய்ஸ் சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட்